ஹலோ மக்களே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பீர்க்கங்காயை வச்சு கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்டியான ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் இந்த பீர்க்கங்காய் வந்து நம்மளுக்கு நிறைய நீர் சத்து உள்ளது ஈவன் வெயிட் லாஸ்க்கு கூட இது வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கறி குழம்பு சாப்பிட்ணுன்னு டெம்டாக இருக்கவங்க பட் நான் டயட்டில் இருக்கனே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பை அதுக்கு ஈக்குவலாக வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கங்க இன்றைக்கி நான் ரெண்டு பேரையும் நீட்டை சைஸ் பீர்க்கங்க எடுத்துட்டேன் அதை என் ஹஸ்பண்ட் தான் நல்லா நீட்டாக பீல் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வந்து நல்லா நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எந்த காயுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க ஏன்னா கட் பண்ணிவிட்டு எப்போதுமே வாஷ் பண்ணிங்கன்னா அதில் சத்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா காயையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அதை ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை வந்து நார்மல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கிராம்பு ரெண்டு பட்டை இதெல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சோண்டு ஒரு அரை சிட்டிகை சோம்பு இது ரெண்டு தாளிச்சுட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கறி லீஃப் வந்து வீட்டில் இல்லை தீந்து போச்சு நான் ஸோ இது மாதிரி எமெர்ஜென்சிக்காகவே கொஞ்சம் ட்ரை கறி லீஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதுதான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த கட் பண்ணியிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம இப்போ வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது நம்ம கறிக்குழம்பு டேஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதை அப்படியே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க என் குரல் ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னா தொண்டை கட்டிக்கிச்சுங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வீடியோவை பாருங்கள் மேபி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அந்த ரா ஸ்மெல் போயிடும் இல்லைங்களா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி அதை இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா நல்லா வதங்கியிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மிக்ஸ் நல்லா பண்ணி விட்டுறாங்க நல்லா எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளை நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா நம்ம தண்ணி சேர்க்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா கரிஞ்சிரும் அந்த அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது சரிங்களா அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறதுல ப்ராப்ளம் நான் ஒரு குட்டி கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமேட்டி நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா காய்கறிகள் அதெல்லாம் எடுத்து இதோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் போகிறேன் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீர்க்கங்காயையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இது வந்து தண்ணி காய்கறி அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அதனால இதுக்கு ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றினோன்னா காயிலேருந்து வேறு ஆல்ரெடி தண்ணி வரும் ஸோ அதனால் ரொம்ப தண்ணியாகிடும் குழம்பு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அந்த காய் வேகிறதுக்காக ஒரு நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் தான் எடுத்துப்பேன் நான் குட்டி கிளாஸில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து விட்டுருங்க நல்லா இப்போ வந்து அந்த காய் வேகட்டும் இப்போ இந்த காய் வேகிற டயத்தில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் குட்டி கப்பால் ஒரு கப் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொழம்பு ஆகிடுச்சி இன்கேஸ் உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னா தேங்காய் சோம்பு மட்டும் போதும் அதை அரைச்சி எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த குழம்புல நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புல நல்லா கொதிக்கட்டும் அந்த ஸ்மெல் வந்து போகணும் அந்த ஏன்னா சோம்பு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதோட அந்த ஸ்மெல் போகட்டும் நல்லா ஒரு கொதி ஒரு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டி நம்ம குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட பீர்க்கங்காய் குழம்பு கறி குழம்புக்கு ஈக்குவலான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம இப்போ நல்லா சாதத்தில் போட்டு மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சூப்பராக சாப்பிடலாம் இதுக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்